சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/10/2023 வியாழக்கிழமை, ஐப்பசி மாதம் 2ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்று நள்ளிரவு 12:32 வரை கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 9:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த ஒரு உயர்வான நாளாக இந்த நாள் அமையும். இந்த மேற்கண்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து அமுல்படுத்தி அதன் மூலமான உயர்வுகள், லாபங்கள் அத்தனையும் அடையக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சனியினால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான கிரகங்கள் இப்போது கோச்சார நிலைமையில் மேஷராசிக்காரங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நிலைமை அமைப்புகளில் இருக்கின்றன. குறிப்பாக ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பது, மங்கள யோகம் இருப்பது, சுக்கிரனும் சனியினால் பார்க்கப்பட்டு சுபத்துவமாக இருப்பது என மேஷராசிக்காரர்களுடைய காட்டில் இப்போது நல்ல மழை என்றே தெளிவாக சொல்லிவிட முடியும். இன்னும் சொல்லப்போனால் அடைமழை உங்களுடைய காட்டில் பெய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பிறந்த ஜாதக அமைப்புகளில் தான் தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவங்க இந்த நன்மைகளை உணர முடியாமல், அல்லது இந்த தன் நன்மைகளில் பாதி அளவிற்கு மட்டுமே கிடைத்து ஒரு நிலையில் ஒரு சோம்பலான ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. என்னடா அது, ராசி பலன்ல எல்லாம் நல்லா தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகங்கள் இல்லையே என்று நினைப்பவர்கள் அனைவருக்குமே பிறந்த ஜாதக அமைப்புகள் சற்று டல்லடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பது தான் உண்மை. அதிலும் கூடுதலாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நடக்க இருக்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தின் விளைவாக ஒரு 2 அல்லது 3 வருடத்திற்கு தேவையான ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்லதொரு பெரிய தொகை அமைப்புகள், அல்லது 3 வருடம் நிம்மதியாக சம்பாதிப்பதற்கான உரிய வழிவகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய தொழில், வியாபாரம், வேலை போன்றவைகள் லாபமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லாமே கைகூடி வருகின்ற அமைப்புகள் இப்போது உண்டு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நடக்கப் போவது மாதிரி தெரியும், ஆனால் இறுதி நிலைக்கு வரும்பொழுது ஒரு மாதிரி கனவாக போய்விடும், என்னுடைய அதிர்ஷ்டமே இவ்வளவுதான், இப்படித்தான் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட இன்றைக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வலுத்து சுபத்துவமாகி அமர்ந்திருக்கிற நாளாக இந்த நாளை சொல்லலாம். சனி எப்போவுமே குரு அல்லது சுக்கரனுடைய பார்வை, இணைவு போன்ற தொடர்புகள் ஏற்படும் பொழுது மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்வார். அந்த அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 4-10ஆம் இடங்கள் மிகுந்த நல்ல நிலையில் இருக்கிறதுனால அம்மாவழி சொத்துக்களின் மூலமாக தொழில் அமைத்து கொண்டிருப்பவர்கள், கூட்டு தொழில் வைத்திருப்பவர்கள், குடும்ப தொழிலை தொடர்ந்து செய்பவர்கள், ஒரு 10-20 வருடம், 50 வருடம், 100 வருடம் என ஒரு பாரம்பரிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு தொழில் நடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கின்ற எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தொழில் முன்னேற்றம் கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய தன்மை இன்றைக்கு உண்டு. அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் சரக்குகளை, விலையை குறைத்து நம்மை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வியாபாரத்தை, இந்த தொழிலை இந்த போட்டியாளர் செய்கிறார் என்பது போன்ற அமைப்புகள் கூட இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை சொல்லலாம். உங்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் இடத்தில் சனி சுபத்துவமாக இருப்பது, 4ஆம் இடத்தில் புதன் உச்சமாக இருப்பது, சுக்கிரனும் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் தன்னம்பிக்கை வரக்கூடிய நாள், தட்டிப்போன பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடந்த 3 வருடங்களாக என்ன கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ, அல்லது எதில் தோல்வியை அடைந்தீர்களோ, அவைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்று முதல் உருவாகிறது. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகும். யாருடன் இணையப் போகிறோம், யார் நமக்கு வாழ்க்கை துணைவராக வரப்போகிறார் என்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு உருவாகும். சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்கிறேன்,
வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், ஆனால் திரும்பி வர முடியவில்லை, எப்போது போக முடியும்னு தெரியல. ஊரில் குழந்தைகள் இருக்கின்றன, மனைவி இருக்கிறார், ஆனால் நான் இங்கே தனித்தீவாக வேறு எங்கோ இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு கலக்க உணர்வோடு சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான ஆரம்பங்கள், அதற்கான முடிவுகள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இன்றைக்கு கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புனிதர்களுடைய தரிசனம், நல்ல குருமார்களுடைய ஒரு நிம்மதியான ஆதரவு, அனுமதி போன்றவைகள் நல்ல விதமாகவே கிடைக்கக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள் மிதனத்திற்கு இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது எட்டில் சனி. எட்டில் சனினாலே அஷ்டம சனின்னு ஒரு அர்த்தம். சனி என்றாலே பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்றால், சனி என்றால் சகலமும் நடுங்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அஷ்டம சனியை சொல்லிடலாம். இளைய பருவத்தினர், அதுவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு மாதிரியான சூழலில் இருக்கிறீங்க. மனக்குழப்பத்தில், தெளிவு இல்லை, வருமானம் எங்கிருந்து வரும்னு தெரியல. ஏற்கனவே நாம் போட்ட கணக்கு ஒன்று, ஆனால் கடவுள் போட்ட கணக்கு ஒன்றாக இருக்கிறது. இதை இப்படி ஆரம்பித்தோம், அது அப்படியாக முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கக்கூடிய மனநிலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தற்காலிக நிம்மதியாக, அட்டமச்சனியை இங்கே சுக்கிரன் சுபத்துவமாகி பார்ப்பதால் ஒரு தற்காலிக நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, ஒரு தைரியமாக இருப்போம், எதுவும் நல்லா நடக்கும், நம்மால் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். அஷ்டமச்சனி நேரங்களில் தாங்க பணப்பிரச்சனைகள் அதிகமாகவே வரும். உறவும் நட்பும் அப்போது தான் புரிய வரும். பணம் என்கின்ற அந்த மூன்று எழுத்து இல்லைனா அது வேற ஒரு எழுத்தாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள், ஒரு அமைப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஒரு நாள் இந்த நாள்னு தான் சொல்லலாம். இந்த நாளிலிருந்தே இன்னும் சில வாரங்களுக்கு ஒரு மாதிரியான கசப்பு நிலைமைகள் நீடிக்கும் என்றாலும் கூட, சுக்கர பார்வையின் காரணமாக சகலத்தையுமே நீங்கள் நீடித்து கொள்ளுகின்ற ஒரு நிலையில் சமாளித்து கொள்ளுகின்ற தைரியம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் கடகத்தினர் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இருவரிடையே இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கணவர் பேரில் சந்தேக குணங்கள் இருக்கும். நமக்கு தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு, அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதாவது செய்கிறாரோ, அல்லது வருமானத்தை முழுவதுமே அவர்களுக்கே கொடுத்து விடுகிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகங்கள் அத்தனையுமே நல்ல விதமாக விலகக்கூடிய நாள். அதாவது நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் விட இவருக்கு மிஞ்சிய உறவுகள் இல்லை என்கின்ற கணவரின் பேரில் ஒரு திருப்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆண்களுக்கு சொன்னால், மனைவி சொல்லே மந்திரம், மனைவியே மகத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான உண்மைகள் புரியக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கார ஆண்களுக்கு அமையும். ஒரு நல்ல குடும்ப தலைவி அமைந்துவிட்ட குடும்பத்தில் என்றென்றைக்கும் கீழான நிலைகள் இல்லவே இல்லை என்பதை இன்றைக்கு சிம்மராசிக்கார ஆண்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டு குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையுமே மனைவியின் பேரில் விட்டுக் கொடுக்கின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒருவருக்கொருவர் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மிக குறிப்பாக அசுப செலவுகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். யாராவது ஒரு பெரிய பெரியவர்கள் மருத்துவமனைக்காக போய்கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி அந்த பெரியவருக்கு ஆரோக்கியங்கள் வரக்கூடிய சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மத்தினர் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறில் சனி, அற்புத சனினே சொல்லலாம். 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புத நிலையாக இப்போது சனி இருக்கிறார். என்ன செய்ய போகிறார்? கடனை ஒழிக்கப் போகிறார், நோயை ஒழிக்கப் போகிறார், எதிர்ப்புகளை விலக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆயினும் மற்ற கிரகங்களும் மற்ற சூழ்நிலைகளும் அதற்கு ஒரு துணை புரிய வேண்டிய ஒரு அமைப்பு. எல்லோருக்குமே யோகங்கள் கிடைச்சிடறது இல்லைங்க. கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி பேர் இருப்பீங்க. நாங்கள் இப்போது சொல்லுகின்ற இந்த பலன் 60-70 கோடி பேருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தினாலும் கூட சிலருக்கு பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் ராசிபலனாக ஒரு நிலையில் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகத்தான் இருக்கும். ஆயினும் 30 வருடங்களுக்கு ஒரு முறை சனி வருவது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான ஒன்றாயிற்றே. எல்லா நிலைகள்லேயும் அதிர்ஷ்டம் வந்துடுது, சனி கொடுக்க போகிறார். நாம் வீட்டை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே தூங்கி இருந்தால் கதவை தட்டி வந்து சனி பகவான் கொடுத்து விட்டு போக மாட்டார் இல்லையா? வீட்டை விட்டு வெளியே வந்து முயற்சிகளை செய்தால் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாகவே வயதிற்கு ஏற்றாற்போல இந்த நாள் அமைந்திருக்கிறது. 60 வயது கடந்தவர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இப்போது நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு, அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தந்தையரை பார்த்து கொள்வதற்காகவே இங்கே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னியினர் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியாகவே சனி ஆட்சியாக இருக்கிறார்.
உங்களுக்கு அவர் பூரண ராஜயோகாதிபதி. எந்த நிலைமையிலும் நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் துலாம் ராசிக்கு சனி பகவான். ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். அடுத்து இன்னும் 2 வருஷம் கழித்து 6ஆம் இடத்திற்கு போவார். 6ஆம் இடத்திற்கு போகும்போது அள்ளி கொடுப்பார் என்பது ஒரு விதி. சரி, அள்ளி கொடுப்பதற்கு முன்பாக சில நேரங்களில், அதாவது ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம கிளம்புறோம் இல்லையா, பஸ்ஸில் கிளம்புகிறோம், ட்ரெயினில் கிளம்புகிறோம், பயணம் நடக்கிறது, அந்த பயணத்தின் முடிவில் நன்மைகள் இருக்கிறது, டெஸ்டினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சேரும் இடத்திற்கு போய்விட்டோம் இல்லையா. 6ஆம் இடத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு டெஸ்டினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சேரும் இடத்திற்கு போகக்கூடிய நிலைமையை இப்போது அதிர்ஷ்ட வாயிலாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது தான் உண்மை. ஒரு 2 வருடத்திற்கு நல்ல விதமான ஒரு சாலைகள் போடப்படக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனியின் தயவால் நடக்கும். மற்ற கிரகங்களும் நல்ல விதமாகவே ஒத்துழைத்திருக்கின்றன. எல்லா நிலைகளிலும் கடந்த 3 அல்லது 5 வருடங்களுக்கு முன்பு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமை இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை. அதிலும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கையில் வரக்கூடிய நிலைமைகளே இருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள், பெரியவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வியாபாரம், தனலாபம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பன அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, இந்த வாரம் முழுவதுமே அது நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாளில் சனி, இதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். அதாவது பாதி அஷ்டம சனி, அதனால் கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ நிச்சயமாக அப்படி இல்லைங்க. விருச்சிகராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போ சனி நல்லது பண்ணிகிட்ருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏனென்றால் 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன்கள் என்பது இங்கே இல்லவே இல்லை. ஒரு ராசிக்கு சனி அப்படி செய்கிறார் என்றால் இன்னொரு ராசிக்கு வேறு விதமாக செய்வார். ஏற்கனவே 7.5 சனியில் உங்களை ஒரு துண்டை போல பிழிந்து எடுத்து விட்டார் சனி என்பது தான் உண்மை. கடந்த 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை சனி பகவான் உங்களுக்கு செய்யவே இல்லையே. அப்படி இருக்கும்போது 4ஆம் இடத்தில் எப்படிப்பட்ட கெடுபலன்களை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. அர்த்தாஷ்டம சனி என்பதை ஜோதிட ரீதியாக நாங்கள் சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்கான சூழல்களில் இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் நன்றாகவே இருக்கிறீர்கள். கடந்த கால சோதனைகள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்கே தெரிந்த ஒரு அமைப்பாகவே இருக்கும். ஆயினும் எல்லா ஒரு நிலையிலையும் பூரணமான திருப்தி என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை கூட கொடுக்கும் நிலையில் இப்போது 4ஆம் இடத்து சனி இருக்கிறார். அவர் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். பொதுவாக ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவர் அர்த்தாஷ்டம சனி அமைப்பை செய்ய மாட்டார். இப்பொழுது சுபத்துவ நிலையாக சுக்கரனுடைய பார்வையும் இருக்கிறனால வீடு வாகனம் போன்ற அமைப்புகளில் நீங்கள் நினைச்சது மாதிரியே நடக்கக்கூடிய இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் விருச்சிகத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் 3ஆம் சனி என்கின்ற அமைப்பில் சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனின் பார்வையால் சுபத்துவம் அடைந்திருப்பதால் இன்னும் 2 வருடங்களுக்கு சனியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக, முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். எல்லா கிரகங்களும் நன்றாக இருக்கின்றன. ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம், 4-5 கிரகங்களை மட்டும்தான் அந்த ராஜ கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்கு உரியதாக இருக்கும். குரு, சனி, ராகுகேது, இந்த 4 கிரகங்களுமே இப்போது மிகப்பெரிய மேன்மையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால எதை செய்தாலும் அது சரியாகவே வந்து முடியக்கூடிய, நீங்கள் தப்பாக ஆரம்பித்தா கூட அது சரியாக வந்து முடிந்துவிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சில வாரங்களுக்கே இது நீடிக்கும். ஆகவே தொழில் நன்மைகள், வேலை அமைப்புகளில் சிறப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பட்டங்கள் கிடைக்கக்கூடிய, ஒரு PhD போன்ற அமைப்புகளில் இழுத்துக்கிட்டே போகுது, ஒரு நீட் தேர்வுக்கு எழுத முடியாமல் போகுது, அல்லது முயற்சிகள், அரசு வேலைக்கு ஒரு 5-6 தடவை எழுதிட்டேன், ஒன்றும் சரியாக கிடைக்கல, இது மாதிரி நீண்ட காலமாக எதை நினைத்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய 3ஆம் இடத்து சனி அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனுசுக்கு விடியல் வந்துவிட்டது என்பதுதான் நிஜமான உண்மை. மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி என்கின்ற 7.5 சனியின் கடைநிலை பகுதியான 2.5 வருஷம் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. 2ல் சனி இருக்கிறார். ஆனால் அவர் சுபத்துவமாக இப்போது சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆகவே கடந்த காலங்களில் பட்ட அத்தனை சோதனைகளும் இனிமேல் அப்படியே கால் வழியாக வெளியே போய்விடக்கூடிய ஒரு சூழல் சனியின் அமைப்பால் இருக்கிறதுனால கஷ்டங்கள் இனிமே வராது அப்படிங்கிற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும். அதிலும் குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய தன்மை, குடும்பம் அமையக்கூடிய தன்மை, இளைய பருவத்தினருக்கு தட்டி தட்டி போயிருந்த ஒரு வரன்கள் அத்தனையும் இன்றைக்கு திடீரென வந்தார்கள், பார்த்தார்கள், பேசினார்கள், முடித்தார்கள், 20 நாட்களில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருகின்ற கார்த்திகை மாதம், வருகின்ற தை மாதத்திற்குள்ளேயே ஏதேனும் ஒரு நிலையில் இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமைவதற்கான அத்தனை வழிவகைகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மை. 8ல் சுக்கிரன் இருந்து அவரை பார்க்கிறார். அதுவும் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தன்மை. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு திடீர் அமைப்பு.
எல்லாம் சட்டு சட்டென்று முடிந்து விட்டது. 10 வருடமாக காத்திருந்தேன், 15 வருடமாக காத்திருந்தேன், 1.5 வருடமாக காத்திருந்தேன், ஆனால் 1 நிமிடத்தில், 10 நிமிடத்தில், 1 மணி நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் டக்கு டக்குன்னு முடியக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய பண விஷயம், வாழ்க்கை விஷயம் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய சிறப்பான நாள் மகரத்திற்கு இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராசியிலேயே அமர்ந்து ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம சனி நடக்கும் பொழுது எந்த ஒரு அமைப்பிலையுமே நல்லபடியாக சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் 7-8 கிரகங்கள் மிக முதன்மையான ஒரு கிரகங்களாக, ராகுகேதுக்கள் ஒரே கிரகம்தான். எல்லா நிலைகள்லேயும் கோச்சாரத்தில் சனியுடைய ஆதிக்கம்தான் அதிகமாக தூக்கலாக இருக்கும். சனியின் ஜென்ம சனிக்கு முன்னால் குருவின் பலம் கூட எடுபடாது அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே மனதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எதுவுமே நம்மளால் முடியாதோ, ஏதோ ஒரு சுவரை எதிர வச்சு கட்டிட்ட மாதிரி தெரியுதே, ஒரு முட்டு சந்துக்குள்ளே போய் நின்று முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோணுதே, முயற்சிகள் எதுவுமே சரியா இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் ஓரளவாவது தற்காலிக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசியில் சனி இருக்கிறார் சரிதான், அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரம் அவிட்டர் நட்சத்திரத்திற்கு தொட்டது துலங்கவில்லை என்பதுதான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. எவ்வளவுதான் உயரம் ஏறினாலும் அந்த பரமபத விளையாட்டு மாதிரி சர்ன்னு சறுக்கி வந்துடுறேன், ஜான் ஏறுகிறேன், முளம் வலுக்குகிறது என்கின்ற நிலைமையில் தான் இன்றைக்கு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வேலை செட் ஆகலை, திருமணம் செட் ஆகலை, எல்லா விதத்திலும் எனக்கு என்ன தேவையோ அது எதையுமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரிய முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தற்காலிக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல வேலை அமைப்புகள், பண அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயச்சினை அமைப்பு இருக்கிறது. பொதுவாகவே 7.5 சனி வந்த உடனே கஷ்டங்களை கொடுத்து விடாது. 1.5 வருடங்கள் கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து அதை விரயமாக்கி அதற்கு பிறகுதான் சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார். ஆகவே இன்னும் 7.5 சனி ஆரம்பிக்கலை அப்படின்னே மீனராசிக்காரர்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் ஜோதிடம் என்பது முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறதுனால இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சில சம்பவங்களை இப்போவே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பொருளை சிக்கனமாக சேமித்து வைத்துக்கொள்வது அல்லது இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது, யாரையும் நம்பாமல் இருப்பது என்பது போன்ற அமைப்புகள், இன்னும் 2 வருஷம் கழித்து ஒரு நிலையில் பணம் விஷயத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட போகிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு வருமுன் காப்பது தான் அறிவாளித்தனம் இல்லையா. அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இப்போ 12ஆம் இடத்தில் விரயச்சனி அமர்ந்திருக்கிறார். காசு பணம் நல்ல விதமாக கொடுப்பார், ஆனால் தேவையற்ற விரயங்களையும் கொடுப்பார். அந்த தேவையற்ற விரயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு எது செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட எண்ணம் இருக்கிறது, எந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது என்பதை மீனராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது. 12ஆம் இடத்து சனி சில அனுபவங்களை கொடுப்பார் என்றாலும் கூட பணத்தை கொடுப்பார் என்பதால் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருவர் கேட்டிருக்கிற ஒன்று, ஐயா சனி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே, போகும்போது கொடுத்து விட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அவர் அள்ளி கொடுப்பாரா நிஜமாகவே, அல்லது எப்போது கொடுப்பார், எந்த வயதில் கொடுப்பார், எப்படிப்பட்ட தன்மையில் கொடுப்பார், இதை வந்து ஒரு சுருக்கமாகவே சொல்ல முடியுமா அப்படின்னு இன்றைக்கி நேயர் கேட்டிருக்கிறார். உண்மையில் சனியைப் போல கொடுப்பார் இல்லை, ராகுவைப் போல கெடுப்பார் இல்லை, இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாமே பொத்தாம் பொதுவான பழமொழிகள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் சனி சுபராக இருந்து சுபத்துவமாக இருந்த ஒரு நிலைமையில் உங்களுக்கு அவர் நல்லது செய்யக்கூடிய அமைப்புகள், 9 கிரகங்களும் எல்லோருக்குமே நன்மைகளை செஞ்சிருதில்லை. 4 கிரகம் கண்டிப்பாக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும், 4 கிரகம் கண்டிப்பாக தீமைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒரு டீம் தானே, மிச்சம் 1 கிரகம் இருக்கு இல்லையா, இவர் நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்பில் 2 கட்டானாக இருப்பார். இந்த பக்கம் ஒரு நேரத்தில் சாஞ்சிக்குவார், அந்த பக்கம் ஒரு நேரத்தில் சாஞ்சிக்குவார். இந்த இடத்துல நீங்கள் சனியால் நல்ல விதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த லக்னங்களில் பிறந்திருந்து உங்களுக்கு சனி லக்ன யோகராக இருந்தார், அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருப்பார். அப்போ கூட பருவத்தில் அந்த தசை வரணும். எப்போது நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும், 30 வருஷம்னு வச்சுக்கலாமா, அப்போ 19 வருஷம் இதில் சனி தசை. ஆக ஒரு மனிதனுக்கு 25 வயதுலேயோ 30 வயதுலேயோ 35 வயசுகள்லேயோ சனி தசை மிகுந்த சுபத்துவமாக இருக்கும்போது அவர் அள்ளி கொடுப்பார் லக்னத்தின் அடிப்படையில். நீங்கள் சுக்கரனோட
புதனுடைய லக்னங்களான ரிஷபதுலாம், கன்னியுடைய மிதுனம் கன்னி என்று சொல்லப்படக்கூடிய புதனின் லக்னங்கள், அல்லது சனியின் லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மகர கும்பம், இந்த ஆறு லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சனி வந்து கிள்ளியே கொடுக்க மாட்டாருங்க, அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் அவருடைய திசை வந்து இப்போது நான் சொன்னதை போல் 25 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் வரணும். எப்படி இருக்க வேண்டும்? சனி குருவின் பார்வையில் அல்லது சுக்கிரனின் நினைவில், சுக்கிரனின் பார்வையில், வளர்பிறை சந்திரனுடைய பார்வை நினைவில், மூணு கிரகம் அவரை சாந்தப்படுத்தக்கூடிய கிரகம். குருவின் இணைவு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ குருவின் இணைவோடு இருக்கும்போது தன்னுடைய அத்தனை கெட்ட குணங்களையும் அவர் இழந்து விட்டு அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையில் வருகிறார். இரண்டாவதாக அவருக்கு சுக்கிரனை மிகவும் பிடிக்கும். அந்த சுக்கிரனோடு இணைந்திருக்கும் போது சுக்கிரனை கெடுத்து தான் புனிதராகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். வளர்பிறை சந்திரனுடைய இணைவு பார்வை, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைச்சிருச்சுன்னா அப்படியே ஒளியற்ற கிரகம் தானே. சனி ஒரு இருள் கிரகம், பௌர்ணமி சந்திரன் என்பவர் ஒளியுள்ள கிரகம். ஒரு ஒளியான கிரகம் அவரை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தில் அவர் ஒரு மாதிரியான நல்ல மனநிலைமையில் இருக்கும் பொழுது சனியால் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான கோடீஸ்வரனாக கூடிய கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்துடுது. சரி, எதில் அவர் கொடுப்பார்? சனியின் தொழில்களில் தான் கொடுப்பார். சனியின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய அமைப்புகள், மிக மிக முக்கியமாக இரும்பு கல், கிரஷர், இரும்பு லாரி போன்ற கனரக வாகனங்கள், மிகச்சிறப்பாக விவசாயத்திற்கு அவர் தான் அதிபதி. விவசாயத்திற்கும் நாலு கால் பிராணிகள் என்று சொல்லப்படக்கூடிய கால்நடைகள் அமைப்புக்கும், ஒரு மாட்டு பண்ண வைக்கிறது, ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறது, விவசாயத்தில் உழைக்கக்கூடிய அமைப்புகள், உழைப்பின் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள், இரும்பின் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள், பழையதுன்னு சொல்லப்படக்கூடிய ஓல்டு, பழைய காரு, பழைய பைக்கு, அல்லது பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒன்றை நீங்கள் ரீசைக்கிளிங் பண்ணுறீங்க இல்லையா, குப்பைகள் கூலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கிராப்னு சொல்லுவோமே, இந்த மாதிரியான ஸ்கிராப் போன்ற அமைப்புகளில் அவர் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் வலுவாக இருக்கும் பொழுது கோடிகளில் கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மை சர்வ நிச்சயமாக சனிக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே இப்போது நான் சொன்ன மேற்கண்ட லக்னங்களில் பிறந்திருந்து சரியான பருவத்தில் சனியின் சுபத்துவ அமைப்புகள் வரும்னா அவர் கிள்ளியெல்லாம் இல்லைங்க, அள்ளி 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 கண்டிப்பாக கொடுப்பார். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 7:30 இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.